ஓம் சக்தி. 12/5/2020 செவ்வாய்க்கிழமை அன்று ஐம்புலன்களை பக்குவப்படுத்துதல் பற்றி அன்னை அருளிய அருள்வாக்குகள். 1. உடம்பு என்று ஒன்று ஏற்பட்டு அதில் உணர்வுகள் கண், காது, மூக்கு, வாய், தோல் மூலம் வளர்க்கப்பட்டு இதை செய் என்பதே கட்டளைகளாக மாறுகின்றது. 2. நல்ல உணர்வுகளை சேகரித்து வைத்தல் வேண்டும். 2. எப்படி டேப் ரிகார்டர் சிடி தகடுகளில் ஒலி ஒளி வடிவங்கள் பதிய வைத்து பின்னர் தேவையான பொழுது கேட்பதும் பார்ப்பதும் போல் உள்ளத்தில் நல்ல கருத்துகள் பதிய வைத்து தேவையான பொழுது உயிர் ஆற்றலை தர வேண்டும். 3. இயற்கையில் காற்று வீசும் பொழுது எங்கோ பாடுகின்ற பாட்டு உன் காதில் விழுகின்றது. கடலோரம் இருக்கும் பொழுது அலை ஓசை உன் காதில் விழுகின்றது. ஒளி உன்னில் மாற்றங்களை உணர்த்துகின்றது. ஒளி ஏற்கனவே பதியப்பட்ட உணர்வை எழுப்புகின்றது. அதுபோல் மந்திரங்களும் தினம் தினம் சொல்லும்போது நல்ல உணர்வுகளை எழுப்பி உயிரை ஆற்றல் உள்ளதாக மாற்றும். 4. சினிமா, செல்போன் ஆகியவற்றை பார்த்து பார்த்து மனம் திரும்ப திரும்ப அதையே பார்க்க தோன்றுகிறது. ஆனால் அவை மூளைக்கும் மனதிற்கும் நிம்மதியில்லாமல் செய்யும். மந்திரங்கள், நல்ல கருத்துகள் திரும்ப திரும்ப கேட்டால் பார்த்தால் மனம் அமைதியும் நிம்மதியும் பெறும். அன்னை அருளிய அருள் வாக்குகளை தொடர்ந்து கேட்டு பயனடைய மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். அன்னையின் இந்த அருள் வாக்குகளை மற்றவர்களுடன் பகிர இந்த யூடியூப் லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.